ஓகே, இப்போ இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டே 2 செக்ஷன் வந்து 6ஆம் வகுப்பு உரைநடை. 6ஆம் வகுப்பு உரைநடை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கன்டென்ட் தான் இருக்கும். வாங்க லேங்குவேஜ்ல என்ன பார்த்துடலாம். உலகத்துல மொத்த மொழிகள் வந்து 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு. உலகத்துல மொத்த மொழிகள் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்ன ஒரு பாரதியார், என்று பிறந்தவள் என்று உணராத மொழி அப்படின்னு சொன்ன ஒரு பாரதியார். இதெல்லாமே வந்து கேட்கக்கூடிய கேள்வி, கேட்ட கேள்விகள், அதனால நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. தமிழில் மிக பழமையான நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். தமிழில் இருக்கக்கூடிய மிக பழமையான நூல் தொல்காப்பியம். தமிழில் பெரும்பாலான எழுத்துக்கள் வளஞ்சொல் எழுத்துக்கள். வளஞ்சொல் எழுத்துக்களுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அ, ஏ, நா, அவ், ஞா, இது வந்து வளஞ்சொல் எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு. இடஞ்சொலி எழுத்துக்கள் வந்து என்ன கேட்டிங்கன்னா ட, யா, லா, இது வந்து இடஞ்சொலி எழுத்துக்கள். தமிழன் கிளவியும் அதனோரற்றே, அதாவது ஒரு மூணு வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று தமிழ், இன்னொன்று தமிழன், இன்னொன்று தமிழ்நாடு. இந்த மூன்று வார்த்தைகளையும் ஒவ்வொரு நம்மளுக்கு முன்னால் உள்ள இலக்கியத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. இலக்கண நூல்களையோ இலக்கியத்திலையோ பயன்படுத்தியிருக்காங்க. அது எந்தெந்த நூலில் சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா பார்த்துக்கோங்க. தமிழன் கிளவியும் அதனோரற்றே. அப்போது முதல் முதல்ல தமிழ் அப்படிங்கிற சொல் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த நூலில் கையாண்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தொல்காப்பியம். இது வந்து அந்த பாடல் வரி. தமிழ் என்ற சொல் முதல் முதலில் கையாண்டல் நூல் எது அப்படின்னா தொல்காப்பியர் தொல்காப்பியத்தில் பயன்படுத்தியிருக்கார். தமிழன் கிளவியும் அதனோரற்றே, இது வந்து என்னன்னா தொல்காப்பியம். இமிழ்கடல் வேலியே தமிழ்நாடு ஆக்கிய, தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் முதல் முதல்ல சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் முதல் முதல்ல பயன்படுத்துகிறாங்க. இந்த காண்டம் அவங்க புக்லேயே கொடுத்துருக்காங்க, அப்படிங்கிற நம்ம தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். தமிழ்நாடு இந்த வார்த்தையை சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் முதல் முதல்ல பயன்படுத்துறாங்க. அடுத்து தமிழ், இந்த வார்த்தை தொல்காப்பியம் நம்ம சொல்லிட்டோம். தமிழ்நாடு, சிலப்பதிகாரம், வஞ்சி காண்டம், தமிழன், நம்மளாம் தமிழன் யாருன்னா அப்பர் தேவாரம் திருநாவுக்கரசர் பயன்படுத்துறாரு. இது மூணு ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ் அப்படிங்கிற வார்த்தையை முதல் முதல்ல பயன்படுத்தின நூல் வந்து தொல்காப்பியம், தொல்காப்பியர். அடுத்து தமிழ்நாடு அப்படிங்கிறத இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்துல வஞ்சி காண்டத்துல அதை பயன்படுத்தியிருக்காரு. தமிழன் இதை வந்து நம்ம அப்பர் தேவாரத்துல நம்ம பயன்படுத்துறோம். அடுத்து அப்பர் தேவாரம் யாரில் இருக்கு அப்படின்னா திருநாவுக்கரசர். அக்ரிணை, அல் பிளஸ் திணை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒழுங்கு முறையை குறிக்கக்கூடிய சொல்னா சீர்மை. ஒழுங்கு முறையை குறிக்கக்கூடிய சொல்ல வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சீர்மை. இந்த சீர்மை அதாவது பாகற்காய், சீர்மை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா ஒழுங்கு முறையை குறிக்கும் சொல். இல்லை ஒழுங்கு முறையை குறிக்கக்கூடிய சொல் இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம ஆப்ஷன்லாம் இருக்கும், தேர்ந்தெடுத்துக்கலாம். பாகற்காயை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகு பிளஸ் அல் பிளஸ் காய், இதுதான் பாகற்காயை பிரிக்கக்கூடிய முறை. இது கூட நம்ம பார்த்துக்கோங்க, பிரித்தல்களை கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. தமிழில் இருக்கக்கூடிய இலக்கண நூல்கள் தொல்காப்பியம் மற்றும் நன்னூல். அறநூல்கள் வந்து திருக்குறள், நாலடியார். பூவின் நிலைகள் வந்து மொத்தம் 7. இந்த 7 நம்ம தெரியணும், இது என்ன ஆர்டர்ல இருக்கு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அரும்பாகி மொட்டாகி அப்படின்னு ஒரு பாடல் வரி ஆரம்பிக்கும். அரும்பு, மொட்டு, முகை 3ஆம் இடம், 3வது இடத்துல முகை வந்திருக்கா, 3. அடுத்து மலர், அலர், அலர் வந்து என்னது 5வது இடத்துல வருது. 5 நம்ம பேச்சு வழக்கில் 5னு சொல்லும்போது ஆளதான் ஆரம்பிக்கும். அப்போ அலர் வந்து 5வது இடத்துல இருக்கு. வி மற்றும் செம்மல், ஒரு பூவின் நிலைகள் 7. அரும்பு, மொட்டு, முகை, நமக்கு அரும்பு வரும், அரும்பு கன்ஃபார்ம் அது தெரிஞ்சிடும். மொட்டா முகையா அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா முகை வந்து 3வது இடத்துல வரக்கூடியது. அப்போ முகை தான் 3வது இடத்துல வரணும், மொட்டு 2வது இடம். மலர், அலர், அலர் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5வது இடத்துல வரக்கூடியது அலர், வி செம்மல். மா அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் தரக்கூடிய இது வந்து கொடுத்துருக்காங்க. மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இப்போ பாருங்கள் இது எப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கான்னு கேட்டிங்கன்னா, பெரிய விலங்கு மரத்து மேலே நிற்கி, எங்கே வயலில், பெரிய விலங்கு மரத்து மேலே நிற்கி, எங்க வயல்ல, வயல்ல பெரிய விலங்கு மரத்து மேல நிக்குது, இது ஒரு தான் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வண்டு வயக்காட்டுலதான் ஆயும், வயல் வண்டு. இப்போ அழகு, திருமகள், மேன்மை, அழகான திருமகள் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மேன்மை, இந்த அளவு, அறிவு, அழைத்தல், துகள், இதெல்லாம் ஒரு 2-3 இடம் நம்ம ரீட் பண்ணா ஆப்ஷன் வந்து நம்ம நெக்லெக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ 4 கொடுத்து 3 ரன்னா கொடுத்து கரெக்டான இருக்கும், 4வது தப்பான்னு கொடுத்து இதுல மா என்ற சொல்லுக்கு பொருந்தாதது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதனால இதனால தெளிவாக பார்த்துருக்கோம். எம்மா பெரிய விலங்கு வயக்காட்டில் நிற்குது, எம்மா பெரிய, அப்போ மா அப்படின்னா முடிஞ்சது பெரிய மரம், விலங்கு, வயல், வண்டு, இதனால வச்சுக்கோங்க. அப்போ திருமகள், திருமகள் எப்படி இருப்பா, அழகா இருப்பா, அழகு. நம்மளுக்கு ஒரு வீட்டுக்கு மருமகா வரணும் அப்படின்னா நம்ம மருமகா வந்து எப்படி நல்லா அழகா இருக்கு
அறிவுள்ள பெண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அடுத்து அளவு அழைத்தல், தென் துகள் மேன்மை, இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ், எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ். தமிழ் வந்து முத்தமிழ் சொல்லுவோம், இயல் இசை நாடகம். இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செயல்கள் இருக்குது. நம்மளுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துவது கூறுவது இயல் தமிழ். உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ். வாழ்வை நல்வழிப்படுத்துவது நாடகத்தமிழ். வாழ்வை நல்வழிப்படுத்துவது நாடகத்தமிழ், நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இயல் இசை நாடகம், எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ், உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ், வாழ்வை நல்வழிப்படுத்துவது நாடகத்தமிழ். கவிதையோட வடிவம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா, செய்யுள். கவிதையோட வடிவம் கவிதை புதுக்கவிதை ரெண்டுமே வந்துடும். துளிப்பா இது மட்டும் நம்ம ஞாபகத்தில் வைக்கணும். செய்யுள் வந்து பாடல் மாதிரி தான் இருக்கும், அப்போ நம்மளை அதில் ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். அடுத்து உரைநடை வடிவம், கட்டுரை, புதினம், சிறுகதை. கட்டுரை, புதினம், சிறுகதை, இது எல்லாமே உரைநடை வடிவம், சரியா? அடுத்து இது ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஆள், அரசு, மா, பலா, வாழை, இது எல்லாமே நம்ம இலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அகத்தி, பசலை, முருங்கை, இது கீரை. அருகு, கோரை, புல், நெல், வரகு, தால், மல்லித்தலை, சப்பாத்தி, கள்ளி, தாளை, மடலு, கரும்பு, நாணல், தோகை, பனை, தென்னை, ஓலை, கமுகு, கூந்தல், இது எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துக்கோங்க. பொறுத்துகளையும் கொடுக்கலாம், இல்லை நம்மளுக்கு இண்டிவிஜுவலாக டைரக்ட் கொஸ்டினாகவும் இருக்கலாம். மல்லித்தலை, சப்பாத்தி, கள்ளி, தாளை, மடல், கரும்பு, நாணல், தோகை, பனை மற்றும் தென்னை, ஓலை, கமுகு, கூந்தல், இது எல்லாமே நம்ம பார்த்துக்கோங்க. அடுத்து இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட்டில் ஒரு வீடியோ கூட நம்ம போட்டிருக்கோம். உழவர் அப்படிங்கிற சொல் முதல் முதல்ல எதில் பயன்படுத்தினாங்க அப்படின்னா நற்றினில் பயன்படுத்தினாங்க. அந்த காலத்தில் இருந்த உழவர்கள் எல்லாமே நல்ல உழவர்களாக இருந்திருக்காங்க, நல்ல உழவர் முடிஞ்சுதா. அடுத்து குறுந்தொகையில் பார்த்தீங்கன்னா, பாம்பு முதல்ல மீன் செய், இது எல்லாமே எங்கே இருக்குது? பாம்பு முதல்ல மீன், இது எல்லாமே வயக்காடு. செய் அப்படின்னா வயல் அப்படின்னு அர்த்தம், தொலைவு, வயக்காடு, வயக்காடில் இருக்கக்கூடிய ஒரு ஓடையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ குறுந்தொகை, சரியா? பார், பெருமையை பார், நம்ம எக்ஸாமில் டிஎன்பிஎஸ் எக்ஸாம் நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம அப்பாவுக்கு பெருமையை பார் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துக்காரன் பேசுவான். அப்போ பெரும்பான்னாற்று படை பார். வேளாண்மை, அதாவது கதிகாலத்தில், கலிகாலத்தில் வேளாண்மை பொருள் எல்லாம் திருட்டு போகுது. கலிகாலத்தில் வேளாண்மை பொருட்கள் எல்லாமே திருட்டு போகுது அப்படின்னு அதில் வச்சுக்கோங்க. அப்போ களி அப்படின்னா களித்தொகை, வேளாண்மை அப்படின்னா வேளாண்மை, திருட்டு, திருக்குறள், சரியா? வெள்ளம், பத்து பேரை வெள்ளத்தில் அழிச்சு போயிட்டு, வெள்ளம் பதிட்டு பத்து. அகத்தில் கோடை மலையில் நனைஞ்சா மருந்து தான் சாப்பிடணும், அகத்தில் கோடை மலையில் நனைஞ்சா மருந்து தான் சாப்பிடணும். அடுத்து அரசு மகிழ்ச்சி, திருக்குறள். உலகத்தை பற்றி தொல்காப்பியம் மற்றும் திருமுருகாற்று படையில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா உலகத்தில் வந்து ஃபஸ்ட்டு தமிழ் மொழி தான் பேசுச்சு அப்படின்னு நம்ம ஏற்கனவே முதல்ல பார்த்தோம். தமிழ், தமிழ் வந்து தொல்காப்பியம், தமிழ் நாடு வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய வஞ்சி காண்டம். அடுத்தது தமிழன் கிழவியும் அதனோடே, அதுவும் தொல்காப்பியம் தான். தமிழ்நாடை பற்றி வரக்கூடியது எதில் வருது? தமிழ்நாடு பற்றி எதை சொல்கிறோம்? சிலப்பதிகார வஞ்சி காண்டத்தில் சொல்கிறோம். அடுத்து இன்னும் ஒன்று பார்த்தோம், அப்பர் தேவாரம். அப்பர் தேவாரத்தோட ஆசிரியர் திருநாவுக்கரசர், இவர் வந்து தமிழன் பற்றி சொல்கிறார். இது மூணு நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். இந்த புக்குக்கு இது வந்து கலர்ஃபுல்லாகவே ஒரு டேப்லெட் காலம் போட்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும் கண்டிப்பாக, ஓகேவா? உலகம் வந்து என்ன அப்படின்னா, முதல்ல உலகத்தை படைத்தவர் வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான். அப்போ திருமுருகாற்றுப்படை தொல்காப்பியம். உலகத்தில் வந்து ஓரறிவு முதல் ஆறறிவு உரிவு எல்லாம் இருக்குன்னு சொன்னது தொல்காப்பியம் தான், தொல்காப்பியர் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஊர், அன்பு, உயிர், மகிழ்ச்சி, புகழ், இது மூலம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாதது வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்ணை முடிச்சு என்ன போட்டுடலாம், தொல்காப்பியத்திலலாம் பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடலாம், ஓகேவா? நீண்ட நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும் அப்படிங்கிறது அறிவுமதி. நீண்ட நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும் அப்படிங்கிறது கவிஞர் அறிவுமதியோட பாடல், ஓகே? இப்போ நம்ம நேரத்தை என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆறாம் வகுப்பு நம்ம செயல் பார்த்தோம். அந்த ஆறாம் வகுப்பு செயலுக்கான ரெக்கார்டட் செக்ஷன் வீடியோவை நான் லிங்க்ல போட்டு நம்ம குரூப்லையும் ஷேர் பண்ணிட்டேன். அடுத்து மேக்ஸ் சம்ஸ் பார்த்தோம், தென் பண்டைய நகர், தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் பார்த்தோம். இப்போ அந்த ஆறாம் செயல் வந்து நம்ம டெலகிராம் குரூப்ல இருக்கக்கூடிய ப்ரோ நாகராஜ் சுப்ரமணியன் வந்து என்ன செஞ்சாங்க, ஒரு 20 க்வெஸ்சன் கிட்ட கிஸ் போட்டாங்க. அது ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு, அதனால இந்த தருணத்துல அவங்களுக்கு நான் நன்றி சொல்லி வச்சுக்கிறேன், சரியா? இப்போ அடுத்து சிறகின் ஓசை அப்படிங்கிறது ஒரு பாடப்போதி. இது போல நீங்க எல்லாருமே நம்ம இண்டிவிஜுவலா ஷேர் பண்ணிக்கலாம், அதனால தப்பு இல்லை. இப்போ சிறகின் ஓசை அப்படின்னா பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் அப்படின்னு சொல்கிறோம். பறவைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்த வலசை போதல். பெரும்பாலான பறவைகள் நீர் பறவைகளை தான் வலசை போகுது. பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்னு அப்படின்னா மூன்று மாற்றங்கள். ஒன்று, உடலில் முடிவளர்தல், இல்லை இறகோட நிறம் மாறுதல், தலையில் சிறகு வளர்தல். இது எல்லாமே வந்து என்னன்னா பறவையின் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றம். சத்தியமுத்து புலவர் அப்படிங்கிற ஒரு புலவர் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர். இவர் வந்து என்ன சார், அந்த காலத்திலே பறவைகள் வந்து வலசை போச்சு அப்படின்ட்டு இவருடைய பாடல் வரிகள் மூலம் நம்ம அறிய முடியும். நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படிங்கிற பாட்டு சத்தியமுத்து புலவர் பாடினது 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின், இதுவும் அவர் பாடின பாடல் தான்.
செங்கால் நாரை வந்து ஐரோப்பாவிலிருந்து தமிழ்நாடு வருகிறது. செங்கல் நாரை வந்து எங்க இருந்ததுன்னா ஐரோப்பாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருகிறது. அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி. ஆண்குருவி வந்து தொண்டை வந்து கருப்பு நிறத்துலையும் உடல் வந்து அடர் பழுப்பு நிறத்துலையும் இருக்கும். பெண்குருவியோட உடல் வந்து மங்கிய பழுப்பு நிறத்துல இருக்கும். சிட்டுக்குருவி முட்டை வந்து 3-6 முட்டை இடும். 14 நாட்கள் அடைக்காக்கும். 15வது நாள்ல குட்டி வெளிவரும். குருவி வந்து வாழாது, எங்க துருவப்பகுதியில வாழாது. ஆனா இமயமலையில 4000 மீட்டர் உயரத்துல கூட குருவியால் வாழ முடியும். துருவப்பகுதியில மட்டும்தான் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அடுத்து வாழ்நாள் வந்து 10-13 வருடங்கள். இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, நம்பர்ஸ் எல்லாமே உள்ளதை பார்த்துக்கோங்க. 3-6 முட்டை வரணும் ஒன்னு. 14 நாட்கள் அடைக்காக்கும். 15வது நாள்ல குஞ்சு வெளிவரும். வாழ்நாள் வந்து 10-13 வரணும். காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லுவது வந்து பாரதியார். சிறகடிக்காமல், இதுல வந்து ஒரு ரெண்டு பறவை பத்தி சொல்லுவாங்க. ஒன்னு ஆர்டிகலா அப்படிங்கிறது, இன்னொன்னு கப்பல் பறவை இல்ல கடற்கொள்ளை பறவை அப்படின்னு சொல்லுவோம். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை, கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் சலீம் அலி. தன் வாழ்க்கை, இந்த சலீம் அலி வந்து அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு வந்து சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் வச்சிருக்காரு. பறவை பற்றிய படிப்பு ஆர்னிதாலஜி அப்படின்னு சொல்றோம். உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்து மார்ச் 20, இன்னொரு 5 நாள் தான் இருக்கு. நீங்க மார்ச் 15 பாத்தீங்களா, மார்ச் 20 தான் உலக சிட்டுக்குருவிகளுடைய நாள். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் அப்படின்னு சொன்னவர் வந்து சலீம் அலி. ஆனா பறவைகள் இல்லாத உலகத்துல மனிதனால வாழ முடியாது அப்படின்னு சொன்னவர் சலீம் அலி. இவர் தான் இந்தியாவுடைய பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை ஆர்டிகலா. எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்கிறது. சரியா? அடுத்து கணியன் நண்பர். ரோபோ அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிவை. ரோபோ என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் வந்து காரல் கபக், செக் நாட்டை சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியர். 1920 முதல் முதல்ல பயன்படுத்தியிருக்காரு. ரோபோ மனிதர்களைப் போல இல்லாவிட்டாலும் இருக்கலாம், ஆனா மனிதர்கள் போல செயல்கள் அனைத்தையும் நிறைவேற்றும் அப்படின்னு சொல்ல வந்து பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் வந்து சொல்லியிருக்கு. ஓகேவா? டி ப்ளூ, இது வந்து ஐபிஎம் நிறுவனம் தயாரித்த ஒரு மீத்திறன் கணினி. கேரி கேஸ்ப்ரோ 1997 சதுரங்க வெற்றியாளர். கேரி கேஸ்ப்ரோ வந்து 1997 நடந்த சதுரங்க சாம்பியன்ஷிப்ல வெற்றி பெற்றவர். அவருடன் இந்த டீப் ப்ளூ விளையாண்டு அவர் தோற்கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப டீப் ப்ளூவை தயாரிச்ச நிறுவனம் ஐபிஎம். ஓகேவா? ரோபோக்கு குடியுரிமை வழங்கிய நாடு, அதாவது சோஃபியா அப்படிங்கிற ரோபோக்கு குடியுரிமை வழங்கிய நாடு வந்து என்ன அப்படின்னா சவுதி அரேபியா. புதுமைகளின் வெற்றியாளர் அப்படிங்கிற பட்டத்தை சோபியாவுக்கு ஐநா சபை கொடுக்குது. இப்போ ஆக்சுவலா ரோபோ அப்படின்னா அடிமை, இது நமக்கு நல்லா தெரியணும். ஒன்று, ரோபோ அப்படின்னா அடிமை ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா ரோபோ என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் காரல் கபக், செக் நாட்டு நாடக ஆசிரியர். 1920 ரெண்டு. அடுத்து டி ப்ளூ அப்படிங்கிற ஒரு மீத்திறன் கண்ணி, அதை உற்பத்தி பண்ணவங்க வந்து ஐபிஎம் சேர்ந்த நிறுவனம் தான். கேரி கேஸ்ப்ரோ 1997 உலக சாம்பியன்ஷிப் எதில் அப்படின்னா சதுரங்க வெற்றியாளர். அவரோட இந்த சோபியா அப்படிங்கிற ரோபோ வந்து விளையாடுது. கடைசியாக அவரை தோற்கடிச்சிருது. இந்த ரோபோக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா, ரைட்டா? புதுமைகளின் வெற்றியாளர் அப்படிங்கிறது சோபியா, ஐநா சபை சொல்லியிருக்கு. ஓகேவா? அடுத்து கல்வி கண் திறந்தவர். நம்ம நாடு முழுவதும் பள்ளிகள் திறக்க முடிவு, எவ்வளோ 50,000 பள்ளிகள் திறக்க முடிவு செய்தார். 1 மைலில் ஆரம்ப பள்ளி, 3 மைலில் நடுநிலை பள்ளி, 5 மைலில் உயர்நிலை பள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் இது பண்ணுறாங்க. இத்தனை டிஸ்டன்ஸில் இந்தந்த பள்ளிகள்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு காமராஜ் வந்து அந்த எஜுகேஷன் மினிஸ்டர்லாம் சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லி ஃப்ரேம் பண்ணுறாங்க, ரைட்டா? கல்வி கண் திறந்தவர் காமராசர். இது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஆனால் கல்வி கண் திறந்தவர் காமராசர் அப்படின்னு சொன்னவர் வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியார். இது ரொம்ப முக்கியம். கல்வி கண் திறந்தவர் காமராசர், அது சொன்னவர் வந்து பெரியார். இவருடைய சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர், படிக்காத மேதை, கரும வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர். இது எல்லாமே இவருடைய சிறப்பு பெயர்கள். இவர் சிஎமாக பதவியேற்றிய நேரத்தில் 6,000 பள்ளிகள் மூடல் இருந்துச்சு, ரைட்டா? அவர் வந்து உடனே திறக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சார். இந்தியா முழுவதும் 50,000 பள்ளிகள் இது பண்ண போனோம். இதில் வந்து 6,000 பள்ளிகள் சிஎம்மா பதவியேற்றோம், தமிழ்நாட்டில் 6,000 பள்ளிகள் மூடி இருந்துச்சு. இலவச கட்டாய மதிய உணவு திட்டத்தை, கல்வி திட்டத்தை கொண்டாரு. அடுத்து மதிய உணவு திட்டம், ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். அடுத்து சீருடை திட்டம், இவரும் காமராசர் தான் கொண்டு வந்திருக்காரு. காமராசர் பல்கலைக்கழகம் மதுரையில் இருக்கு. காமராசருடைய பல்கலைக்கழகம் மதுரையில் இருக்குது. காமராசருடைய பல்கலைக்கழகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுரையில் இருக்குது. பாரத ரத்ன விருது 1976 இவர் பாரத ரத்ன விருது வாங்கியிருக்காங்க. நினைவில்லம் எங்க அப்படின்னா சென்னை மற்றும் விருதுநகர்ல இவங்களுடைய இல்லம் வந்து நினைவில்லமா அரசுடைமையாக்கப்பட்டுள்ளது. மெரினா கடற்கரையில காமராசருக்கு ஒரு சிலை வச்சிருக்காங்க. உள்நாட்டு விமான நிலையத்திற்கு பெயர் வந்து சென்னை. சென்னையில் இருக்கக்கூடிய உள்நாட்டு விமான நிலையத்தினோட பெயர் வந்து என்னன்னா காமராசர்.
விமான உள்நாட்டு விமான நிலையம் அப்படின்ட்டு தான் அர்த்தம். அடுத்து மணிமண்டபம் எங்க இருக்கு அப்படின்னா காமராசருக்கு கன்னியாகுமரியில ஒரு மணிமண்டபம் அமைச்சிருக்காங்க. 2/10/2000 அது ஓபன் ஆயிருக்கு. ஓகேவா? இவருடைய காமராசருடைய பிறந்த நாளான ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளா நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். காமராஜருடைய பிறந்த நாளான ஜூலை 15 நம்ம கல்வி வளர்ச்சி நாளா நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஓகேவா? இந்த லெசன் இருக்கக்கூடிய கண்டென்ட் அவ்வளவுதான். அடுத்து மனம் கவரும் மாமல்லபுரம். பல்லவ மன்னன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நரசிம்மவர்மன். மற்போரில் சிறந்து விளங்கியமையால் இவரை மாமல்லன் அப்படின்னு சொல்றோம். ஒரு பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில்னா ரதக்கோவில். ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் ரதக்கோவில் அப்படின்னு சொல்றோம். 5 ரதங்கள் உள்ளதால் தந்தை வந்து 5 ரதங்கள் உள்ளதால் பஞ்சபாண்டவ ரதம் அப்படின்னு சொல்றோம். இவருடைய தந்தை நரசிம்மவர்மனுடைய தந்தை மகேந்திரவர்மன் பல்லவர். மகேந்திரவர்மன் பல்லவர் இந்த மாமல்லபுரத்தை 4 தலைமுறையா உருவாக்கிட்டு இருக்காங்க. மாமல்லபுரத்தை 4 தலைமுறையாக உருவாக்கிட்டு இருக்காங்க. சிற்பக்கலையின் உச்சம் அர்ச்சுனன் தபசு. மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்பக்கலையின் உச்சம் அர்ச்சுனன் தபசு. இந்த அர்ச்சுனன் தபச பகிரதன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பகிரதன் தவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உயிர் உள்ளவற்றை நேரில் பரவது போல வரைவது புடைப்பு சிற்பங்கள். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் மாமல்லபுரம். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் எங்க இருக்கு அப்படின்னா மாமல்லபுரத்துல இருக்குது. அடுத்து சிற்பக்கலை வடிவமைப்பு 4 வகை. ஒண்ணு வந்து குடவரை, குகைக்குள்ள இல்லாட்ட பாறைக்கு எடுக்கல கோயில்கள் சேர்க்கிறது குடவரை கோவில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம கழுகுமலையில் இருக்கக்கூடிய கலகாச்சல மூர்த்தி வந்து ஒரு குடவரை கோவிலுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து ரெண்டாவது என்னன்னா கட்டுமான கோவில், அடுத்து ஒற்றைக்கல், அடுத்து புடைப்பு சிற்பங்கள் அப்படின்லாம் இத்தனை வகையான வடிவமைப்புகள் இருக்குது. 4 வகை காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம். இந்த 4 வகையும் ஒரே இடத்துல காணப்படுச்சுன்னா அந்த இடத்த வந்து நம்ம என்னன்னு சொல்றோம். இந்த 4 வகைகளும் ஒரே இடத்துல காணப்படக்கூடிய இடம் எங்கன்னா மாமல்லபுரத்துல தான் அது இருக்குது. பார்க்கணும், அதாவது சிற்பத்துல மொத்தம் 4 வகை இருக்கு. இந்த 4 வகையும் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாமல்லபுரம். ஓகேவா? அடுத்து வளரும் வணிகம் அப்படிங்கிற ஒரு பாடல் பகுதியை பத்தி பார்க்க போறோம். நெல்லை கொடுத்து அந்த காலத்துல வந்து பண்டமாற்று முறை இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. மூலமா நெல்லை கொடுத்துட்டு அவங்க கிட்ட அதிகம் விளைஞ்ச நெல்லை கொடுத்து அது ஒரு உப்பு பெற்றாங்க. ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை வாங்கினாங்க. வணிகத்தின் வகைகள் 2 வகை இருக்கு. ஒன்னு தரைவழி வணிகம், இன்னொன்னு நீர்வழி வணிகம். சரியா? அடுத்து வணிக சாத்து. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வணிக குழு அப்படின்னு சொல்லி சொல்றோம். வணிக சாத்து இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் வணிக குழு அப்படின்னு சொல்றோம். துறைமுக நகரம் பட்டினம் பாக்கம். துறைமுக நகரத்தை வந்து நம்ம என்ன சொல்றோம் பட்டினம் பாக்கம். தமிழ்நாட்டுல தலை சிறந்த துறைமுகம் வந்து பூம்புகார். தமிழ்நாட்டுல தலை சிறந்த துறைமுகம் வந்து பூம்புகார். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து உமலர் போகலும். அதாவது உப்பு விற்கிறோம். உமலர் அப்படின்னா உப்பு விற்பவர்னு அர்த்தம். சரியா? உமலர் அப்படின்னா உப்பு விற்பவர். நற்றினை நல்ல உப்பு, நற்றினை. சரியா? பாலோடு வந்து கூழோடு பெயரும் குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அகனானூறு. தமிழ்நாட்டில் ஏற்றுமதி எதிர பொருட்களாக ஏற்றுமதினா தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த அகனானூறு, குறுந்தொகை இதெல்லாம் நம்ம எளிமையாக ஒன்றும் இல்லைங்க. நம்ம வீட்டுக்கு உரம் யாரோ பால் உரம் உரைக்கு வந்து பால் கேட்க வராங்க. அப்போ நம்ம எவ்வளோ கொடுப்போம்? கொஞ்சோண்டு தான் பால் கொடுப்போம். அப்போ குறுந்தொகை, ரைட்டா? அடுத்து உமனர் அப்படின்னா உமனர்னா உப்பு உப்புவர். உப்பு உப்புவரெல்லாம் எல்லாமே எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அப்போ நற்றினை அப்படின்னு அர்த்தம். பொன்னோடு தந்த வந்த கரியோடு பெயரும் அப்போ அகனானூறு. சரியா? தமிழ்நாட்டில் இருந்து ஏற்றுமதியான பொருட்கள் தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. சீனா இறக்குமதி பண்ண பொருட்கள் கண்ணாடி, கற்பூரம், பட்டு. கண்ணாடி, கற்பூரம், பட்டு. அரபியாவிலிருந்து குதிரை இறக்குமதி ஆச்சு. அரபியாவிலிருந்து குதிரை இறக்குமதி ஆச்சு. வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் திருக்குறள். நடுவு நின்ற நன்னெஞ்சி நோரை பட்டினப்பாளை சொல்லுது. நடுவு நின்றோர் நன்னெஞ்சி நோரை. இது வந்து பட்டினப்பாளையோட கூற்று. ஓகேவா? அடுத்து தமிழ்நாட்டில் காந்தி. இந்த பாடப்பகுதியை பத்தி நம்ம பார்க்கலாம். காந்தியோட அருங்காட்சியகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுரையில இருக்கு. காந்தியோட அருங்காட்சியகம் மதுரையில இருக்குது. சரியா? ரவுலட் சட்டத்தை பத்தி கூட்டம் எங்க ஆரம்பிச்சுன்னா ராஜாஜி இல்லத்துல வச்சு செப்டம்பர் மாசம் சாரி பிப்ரவரி மாசம் 1919 நடக்குது. பாரதியாரை தமிழ்நாட்டு கவிஞர் என்று சொன்னவர் ராஜாஜி. இவர் இந்தியாவின் கவி அப்படின்னு சொன்னவர் காந்தி, ரைட்டா? உடையில் மாற்றம். எந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து காந்தி வந்து உடையில மாற்றத்தை, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா புக் பேக்கில் கூட அதை கொடுத்துருக்காங்க, அதனால பார்த்து வச்சுக்கோங்க. 1921 செப்டம்பர் மாதம் புகை வண்டியில் வந்துட்டு இருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்த்து நம்மளும் வந்து என்ன செய்யணும், உடைகள்லாம் இவ்வளவு அனாவசியமாக நம்ம சிலப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடைகளை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் வந்து மதுரை. சரியா? 1921 செப்டம்பர் மாதம் தமிழ்
கற்க ஆரம்பம் தொடங்கியது. எங்க வச்சு காஞ்சிதா தமிழ் கற்க ஆரம்பிச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தென்னாப்பிரிக்கால வச்சு தமிழ் கற்க முதன் முதல்ல ஒரு ஆர்வத்தை உண்டாக்கியச்சு. கவர்ந்த நூல்கள், திருக்குறள், தமிழ் கையேடு, ஜிஇபி போட தமிழ் கையேடு, இலக்கிய மாநாடு சென்னையில 1937 நடக்கு. இந்த அப்போ அதுக்கு தலைமை வைத்தவர் வந்து யார் அப்படின்னா, ஊவேசா வரவேற்புரை வந்து இது பண்றாரு. ஊவேசான்னு நிறைய பேர் பங்கு கொள்றாங்க. இந்த பெரியவன் அப்போ வந்து காந்திதா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இவருடைய அடிநலில இருந்தா நான் தமிழ் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்றது வந்து யார் அப்படின்னா காந்திதா தான். யாரை பார்த்து அப்படின்னா, ஊவேசாவை பார்த்து. அடுத்து பசிப்பினி போக்கிய பாவை, பாடல் நேம் வந்து என்ன அப்படின்னா பசிப்பினி போக்கிய பாவை. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழைத்திடுவோம். இது வந்து யாருடைய பாடல் அப்படின்னா, தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழைத்திடுவோம் வந்து பாரதியாருடைய பாடல் வரி. ரைட்டா. மணிமேகலையோட ஊர் வந்து பூம்புகார். இது வந்து ஒரு சின்ன கான்செப்ட் தாங்க, ஒண்ணும் இல்லை. மணிமேகலையோட ஊர் பூம்புகார். இந்த மணிமேகலைய மணிப்பல்லவ தீவுக்கு மணிமேகலா தெய்வம் வந்து அழைத்து செல்லுது. மணிமேகலை தீவில் இருக்கக்கூடிய ஒரு 7 சப்தகனிகளுக்கு காவல் புரியுது வந்து யார் அப்படின்னா, தீவதிலகை அப்படிங்கிற ஒரு பெண். ரைட்டா. கோமுகி அப்படின்னா, கோ அப்படின்னா பசு அப்படின்ற அர்த்தம், நமக்கு தெரியும். கோ இன்னொன்று வந்து அரசன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குது. ரைட்டா. அடுத்து வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முகி அப்படின்னா மகம். அப்போ முகம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பசு போன்ற முகத்தை உடைய ஒரு நீர் சுனை அப்படின்ற அர்த்தம். அமுத சுரபி கையில் இருந்தது. யாருடைய கையில் இருந்துச்சு? ஆபுத்திரனுடைய கையில இருந்தது. அமுத சுரபி தோன்றும். அமுத சுரபி வந்து எப்போ தோன்றும்? வைகாசி மாதத்துல இருக்கக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு, வைகாசி மாதத்துல இருக்கக்கூடிய முழு நிலா அன்னைக்கு தோன்றது. அடுத்து அதுல முதல் முதல்ல அன்னமிட்டவள் வந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதிரை. ஓகேவா. இப்ப அடுத்து இருக்கக்கூடிய பகுதி வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனித நெயம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. இதுல கொஞ்சம் கண்டு தான், தமக்கென முயலா நோன்றாள் அப்படிங்கிறது வந்து என்ன நூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புறநானூறு. தமக்கென முயலா நோன்றாள் அப்படிங்கிறது புறநானூறு. சத்திய தர்மசாலை வடலூர்ல யார் அமைச்சிருப்பா? நம்ம ராமலிங்க அடிகளார் அமைச்சிருப்பாங்க. வாடிய வயதை கண்டபதெல்லாம் வாடினேன், யாரு? வள்ளலார். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் வந்து அன்னை தெரேசா மற்றும் கைலாஷ் சத்யார்த்தி. இவங்க எல்லாருமே அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவங்க. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, அன்னை தெரேசா நீ வாழும் வரை தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குழந்தைகளை பாதுகாப்போம். 30 வருடத்துல 103 நாடுகளுக்கு சென்று 86,000 கிலோமீட்டர் போய் 86,000 குழந்தைகளை மீட்டிருக்காரு. ரொம்ப முக்கியங்க இது, பார்த்து வச்சுக்கோங்க. எத்தனை வருடங்கள், அதாவது கைலாஷ் சத்யார்த்தி வந்து 30 வருடம், 103 நாடு, 86,000 குழந்தைகளை மீட்டிருக்காரு. எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 80,000 கிலோமீட்டர். இதுல கூற்றுகள்ல கொடுத்து கூட நம்மளுக்கு மாத்தி கூட நமக்கு கேட்கலாம். ஓகேவா. உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னா, கைலாஷ் சத்யார்த்தி. இந்த லெசன்ஸோட நம்மளுக்கு முடிஞ்சது 6 உரைநடை. அடுத்து நாளைக்குள்ள ஷெடியூல் படி நம்ம நாளைக்கு பார்ப்போம். இப்போ இதுக்கு அடுத்து நம்மளுக்கு அனைவா லிங்க் க்ளோஸ் ஆனாலும் க்ளோஸ் ஆகும். லிங்க் க்ளோஸ் ஆன மறுபடியும் ரீஜாயின் ஆகிக்கோங்க. பண்டைய நகரங்களை வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. யூனிட் 8 இருக்கக்கூடிய 6th term 3 இருக்கக்கூடிய லெசன், பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் சங்க காலமும், அந்த லெசன் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு 5 ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸும் நம்ம சால்வ் பண்ண வேண்டியிருக்கு. ஓகேவா. இப்போ தமிழர் பெருவிழா அப்படிங்கிறது, தமிழ் திருநாள் அப்படின்னா பொங்கல் விழா. தமிழர் திருநாள் வந்து எது சொல்றோம்? நம்ம பொங்கல் விழாவை சொல்றோம். ஆடி திங்கல்ல விதைச்சு தை மாசத்துல வந்து நினைச்சுவாங்க அறுவடை செய்வார். பொங்கல் விழா தை முதல் நாள், அறுவடை திருநாள், அடுத்து உழவர் திருநாள், இதெல்லாமே நம்ம சொல்றோம். இப்போ பொங்கல் விழா வந்து எத்தனை நாட்கள் நடக்குது? 3 அல்லது 4 நாட்கள் நடக்கிறது. பொங்கல் விழா வந்து எத்தனை நாட்கள் நடக்குது? 3 to 4 days வந்து நடக்குது. சரியா. பழையன கழிதலும் புதியன புகுதலும் நன்னூல் வந்து சொல்லுது. மார்கழி மாதத்தின் இறுதி நாள் வந்து என்ன அப்படின்னா போகி. இந்த போகி வந்து இந்திர விழாவாக கொண்டாடப்படுகிறது. மழை வேண்டி வர்ண பகவானை நோக்கி பாடப்படுகிறதுதான் இந்திர விழா. திருவள்ளுவர் ஆண்டு தை முதல் நாளில் தொடங்கும். திருவள்ளுவர் தினம் வந்து தை 2 நாள். ரொம்ப ரொம்ப முக்கியம், கூற்றுக்களை கொடுத்து கேட்பாங்க. தை 1 பொங்கல் அன்னைக்கு திருவள்ளுவர் ஆண்டு தொடக்கம். அடுத்து தை 2 திருவள்ளுவர் தினம். கொஞ்சம் இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா. கிளாஸ் கட் ஆக போகுது. ஓகே, அது வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணிக்கிடுவோம். அதேமாதிரி தமிழோட முடிஞ்சிடும் நமக்கு, இதுதான் லாஸ்ட்டு. மாடு அப்படின்னா செல்வம். மாடு அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னா செல்வம். மஞ்சு விரட்டு அப்படின்னா மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல். இந்த மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டுக்கான இதர பெயர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். அடுத்து திருவள்ளுவராண்டை கணக்கிட கிமு 31 ஆட் பண்ணணும். இப்போ 2014 கொடுத்துருக்காங்க. இதோடைய திருவள்ளுவராண்டை நம்மளை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்ன கொடுத்தாலும் சரி அதோடைய ஒரு 31 ஆட் பண்ணால் நமக்கு கிடச்சிரும். அடுத்து மகர சங்கராந்தி. ஆந்திரா மற்றும் கர்நாடகாவெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன விழாவை? பொங்கல் விழாவை. ரைட்டா. அடுத்து வந்து லோரி பஞ்சாப். என்ன மகர சங்கராந்தி அப்படிங்கிறது ஆந்திரா, கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம்.
லோரி அப்படிங்க பஞ்சத்தை வந்து லாரியில ஏத்துங்கப்பா, அங்க ஒரே பஞ்சமா இருக்கு சரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அது போல நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். பஞ்சாப் லோரி. அடுத்து வந்து ரெண்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒண்ணு குஜராத், ராஜஸ்தான் வந்து என்னன்னா தாண்டவராயன், சாரி தஷ்ஞானம் நம்ம சொல்லுவோம்ல, தெற்க நோக்கி நகர்றது அப்படி சொல்லுவோம், தட்சிணியானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், குஜராத் மற்றும் ராஜஸ்தானுக்கு. ஓகேவா, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸில் ஒரு ஃபைவ் சிம்ஸ் பார்ப்போம். தமிழ் வந்து அவ்வளோதான், உடனடி பகுதி வந்து கம்ப்ளீட்டடாக முடிஞ்சது. நான் நேரத்துக்குள்ள பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணலை, நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிடுறேன் டெலகிராம் குரூப்லேயே, நான் ஷேர் பண்ணி விட்டுருந்தேன் பிடிஎஃப். அடுத்து இதுக்கான பிடிஎஃப்ஸ் நான் ஷேர் பண்ணி விட்டுருந்தேன், நீங்கள் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் மட்டும் ஸ்டோர் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கினாலும் ஓகே, இல்லை சாஃப்ட் காப்பி வச்சுக்கூட படிக்கினாலும் ஓகே. இப்போ கிளாஸ் லிங்க் கட் ஆக போது, ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் கேப் எடுத்துக்கோங்க, நான் இதில் குரூப்பில் போட்டு விட்றேன், ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம மேக்ஸில் ஒரு 5 சம்ஸும் சோசியலில் ஒரு முக்கியமான லெசனும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, தேங்க்யூ. மறுபடியும் லிங்க் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க.